நம்முடைய கடந்த உரை நிகழ்ச்சி என்று நாம் பின்பற்றோம். திரு முத்துராஜ் அவர்கள் நம்முடைய முத்துராஜ் அவரை பற்றி பார்த்தோம். மீனாட்சி என்ற டிரைவர்ஸ் வச்சு நடத்திக்கிறேன். ஓரளவு ஸ்டார் ஹோட்டல்லாம் எடுத்து லாண்ட்ரி பார்த்துக்கிருக்கேன். ஒரு ஏழைகளுக்கு பொறாமையாக வேலை வாய்ப்பு கொடுத்து அந்த நிறுவனத்தை நடத்திக்கிருக்கேன். எனக்கு ஒரு மனைவி, ரெண்டு குழந்தைங்க, ஆண் ஒன்று, பொண்ணு ஒன்று. அவ்வளோ சின்ன நம்மளால நன்றி நன்றி முன்பாக நானும் திரு தவமணி அவர்களும் அங்கே சென்று அங்க உள்ள தலைமை ஆசிரியர் நாங்கள் சிறு பேசிக் கொண்டிருந்தோம். என்னென்ன செய்யலாம், அவரும் என்னென்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நம்மிடையே வைத்தார்கள். மிகவும் மனம் நெகிழ்ந்தது. அதை உங்கள் முன் நான் வைக்கிறேன். பத்தாம் வகுப்பில் படிக்கும் ஒரு பெண் அனாதை அவர்கள், தாய் தந்தை இல்லை, அவருடைய சித்தப்பா அவர்தான் வந்து சேர்த்திருக்கிறார். சேர்த்து விட்டு திரும்பி விட பார்க்கவில்லை என தெரிகிறது. அது ஒரு புறம் இருக்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மிகவும் நம் மனதை ஒவ்வொருத்தரையும் மகிழ்விக்க வேண்டும் மிக்கது என்னவென்றால், கடந்த மருத்துவர் வந்து பரிசோதனை செய்ததில் அவருக்கு இரண்டு யூட்ரஸ் இருக்கிறது என்று தெரிய வந்தது. ஒரு யூட்ரஸ் வைத்து இருப்பதே ஒரு பெண்ணிற்கு மிகவும் மிகவும் சிரமமானது. இரண்டு யூட்ரஸ் என்றால் என்ன கொடுமையானது? பத்தாவது படித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வேற எதுவும் கேட்கவில்லை. நியூட்ரிஷியஸ் ஏதாவது நீங்கள் மாதம் கொடுக்க முடியுமா என்று மட்டும் கேட்டுள்ளார். நான் எனது சங்கத்தில் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்கிறேன். ஆகவே அன்பர்கள் அவர்கள் சிந்தித்து ஏதேனும் உங்களுக்கு செய்யும், அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேட்ஸ், அந்த தேன், அந்த அயன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கானது நியூட்ரிஷியஸ், அதுதான் அவங்க கேட்டுருந்தாங்க. கொடுத்துருக்காங்க காம்சங்க எங்கள் முன்னாடி இருக்கிறது. எவ்வாறேனும் அதை நாங்கள் செய்கிறோம் என்று அது ஒன்றுதான் இருக்கு. மிக அருமையான நாளாக பொழுது நான் பொழுது வாட் ஆஃப் தேங்க்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பை அவர் செக்ரட்டரி சார்.